ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில சூப்பர் ஹீரோ கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்ஸ் எல்லாமே ஆன்லைன் சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அயன்மேன் வேரபிள் ஆர்ம். நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அயன்மேனோட ஆர்ம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்கும். அதுலேருந்து நிறைய புல்லட்ஸ்லாம் கூட வெளியில் வரும், அதை வச்சு தான் அயன்மேனை ஃபைட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஆர்ம் தான். இது நீங்கள் எடுத்து வேர் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஆல்சோ அந்த ஹேண்டுக்குள்ளே ப்ளூ கலரில் எல்இடி லைட்ஸ் இருக்குது, ஸோ நைட் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அயன்மேன் லேம்ப். இது ஒரு லேம்ப், பட் பார்க்கறதுக்கு அயன்மேனோட கை மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த லேம்ப் ரொம்பவே பிரைட்டாக எரியும், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நைட் டைமில் இந்த லேம்ப் ஆன் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். இது ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரே சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் டச் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் அயன்மேன் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த லேம்ப் ரொம்பவே பிடிக்கும். ஸ்பைடர்மேன் லேம்ப். இந்த லேம்ப்பும் இப்போ பார்த்த அயன்மேன் லேம்ப் மாதிரியே தான் இருக்கும், பட் இதில் அதுக்கு பதிலாக ஸ்பைடர்மேன் அப்படியே வெப்பில் இருந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பைடர்மேனை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். கேஷுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஏதோ தெருவில் இருக்க ஸ்ட்ரீட் லைட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டடி பண்ணுறதுக்குலாம் அந்த லேம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயன்மேன் MK-47. இது ஒரு கம்ப்ளீட் அயன்மேன் ஷூட், ஸ்பெஷலாக அயன்மேன் ஃபேன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட் எடுத்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், அண்ட் வேர் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணவும் செய்யலாம். இதை நீங்கள் வேர் பண்ணக்கப்புறம் நீங்கள் அயன்மேன் மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஃபுல்லாகவே உங்கள் வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்சோ இதில் அயன்மேன் யூஸ் பண்ணுற ஜார்விஸும் அவைலபிளாக இருக்குது, ஸோ நீங்கள் கேட்குறது எல்லாத்துக்குமே அதை ரிப்ளைவும் பண்ணும். இந்த ஷூட்டில் ஏகப்பட்ட லைட்னிங் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் ஒரு தீவிரமான அயன்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஆர்மர் ஷூட்டை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஆல்சோ இதை நீங்கள் வேர் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஜைரோபால். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும், ஆனால் இது பால்லாம் கிடையாது. இதில் நீங்கள் ஏறி ரைட் பண்ணலாம். இது சின்னதாக இருக்கனால இதை நீங்கள் எங்கேயும் பார்க் பண்ண அவசியம் இல்லை. இதில் ரைட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள் கையிலே கேரி பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாலில் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா டிராஃபிக் சிக்னல்லாம் கூட மாட்டாமல் பூந்து பூந்து போயிடுவீங்க. இந்த பாலில் நீங்கள் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, பட் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஈஸியாக ரைட் பண்ணிக்கலாம். இதை ரைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பால் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பேட்மேன் நக்கிள்ஸ். இது ஒரு நக்கிள்ஸ், ஸ்பெஷலாக பேட்மேன் ஃபேன்ஸ்க்காக. இதுக்கு நடுவில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வழியாக ஃபிங்கர் விட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இதோட பிளேட்ஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், ஸோ இதை நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நக்கிள்ஸோட லுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, ஸோ நீங்களும் பேட்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த நக்கிளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்லார்ட் ஹெல்மெட். மேக்ஸிமம் ஸ்டார்லார்ட் எல்லாம் வெறுக்க தான் செய்வீங்க, ஏன்னா அவர் பண்ண வேலை அப்படி. பட் இருந்தாலும் ஸ்டார்லார்ட்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த ஹெல்மெட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்மெட் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டார்லார்டோட ஹெல்மெட் மாதிரியே இருக்குது, அண்ட் இதுக்குள்ளேயே ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டு உள்ளேயே மியூசிக்ஸ்லாம் கேட்டுக்கலாம், வெளியில் யாருக்குமே சுத்தமாக கேட்காது. இதை நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் அந்த ஹெல்மெட் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. ரோபோசன் T9. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூவிலாம் பார்த்துருப்பீங்க, அதில் வர கேரக்டர்ஸ்லாம் கார்லேருந்து அப்படியே டக்குன்னு ரோபோட்டாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஜெட்டும், பார்க்குறதுக்கு ஒரு கார் மாதிரி இருக்கும், டக்குன்னு அப்படியே ரோபோட்டாக மாறிடும். இதில் நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, இந்த ரோபோட் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது ஃபுல்லாக ப்ரோக்ராமபிளும் கூட, அதாவது இதை நீங்கள் கோடிங் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம். இந்த ரோபோட் பார்க்குறதுக்கும் அமேசிங்காக இருக்குது, அண்ட் கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். பேட்மேன் பிளேடு நைஃப். இது ஒரு நைஃப், இந்த நைஃப் ரெண்டு சைட்லேருந்து ஓப்பன் ஆகும், சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு பேட்மேன் டிசைனில் இருக்குது, ஆல்சோ இது ஷைனிங்காகவும் இருக்குது, இதோட எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, அண்ட் நைஃபும் தனியாக கலர்ஸோடு இருக்குது. இந்த பிளேடு நீங்கள் ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. அயன்மேன் ஸ்லைட் பிளாஸ்டர். இது ஒரு ஷூட்டர், அயன்மேன் ஃபேன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க.
இதோட டீட்டெயிலிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அயன்மேனோட ஆர்மர் மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வேர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். வேர் பண்ணிக்கிட்டக்கப்புறம் இன்னொரு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளேருந்து புல்லட் அப்படியே ஷூட் ஆகும். ஆல்சோ நீங்கள் புல்லட்லாம் மேலேருந்து லோட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓவராலாக இந்த கேஜெட் அயன்மேன் ஃபேன்ஸ்க்காக அண்ட் கிட்ஸுக்கெலாம் கூட ரொம்பவே பிடிக்கும். ஸ்டாம்ப் பிரேக்கர், நிறைய பேத்துக்கு தார் பிடிக்கும். ஸோ தார் ஃபேன்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த ஒரு ஸ்டாம்ப் பிரேக்கர். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்டாம்ப் பிரேக்கர் மாதிரிலாம் இருக்காது, பட் அதுக்கு பதிலாக நடுவில் ஒரு சில எல்இடி லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே இருக்க லைட்ஸ்லாம் ஆன் ஆகிக்கும். இந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் வச்சு நீங்கள் ஜாலியாக ப்ளே பண்ணலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். ஆல்சோ கிட்ஸுக்குலாம் இந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். கேமிங் சேர், இப்போலாம் கேமர்ஸ் நிறைய பேர் அதிகமாகிட்டே வராங்க. ஸோ கேமர்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு சேர். ஆல்சோ இது மார்வல் ஃபேன்ஸ்க்காகவும் கூட. இந்த சேர் எல்லா சூப்பர் ஹீரோ டிசைன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சேரை பின்னாடி இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே இந்த சேர்லேயே கூட படுத்து தூங்கிக்கலாம். இன்னும் கூட இந்த சேரில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த சேர் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இன்டெலிஜென்ட் வாட்ச், நீங்கள் ஆர்சி கார்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ரிமோட் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கார் இருக்குன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்சி கார் தான் இது. இது பார்க்குறதுக்கு சைஸில் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அண்ட் இதுக்குன்னு ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எடுத்து வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், அதில் அப்படியே வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து இந்த காரை கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமாங்கிறத நீங்கள் வாய்ஸில் சொல்லணும். ஆல்சோ இந்த காரை நீங்கள் ஸ்பின் கூட பண்ண சொல்லலாம். இந்த கார் பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்கும் கூட, ஆல்சோ ஸ்பீடாகவும் போகும். இந்த காரில் பிரைட்டான ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் நைட் டைம்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த கார் மற்ற ஆர்சி கார் மாதிரிலாம் கிடையாது, வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறனால மற்ற ஆர்சி கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டான ஒரு ஆர்சி கார். ஹவர் கிராஃப்ட், நீங்கள் ஹவர் கிராஃப்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிடிஏ மாதிரியான கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் ரெண்டு பேர் உட்காந்து ரைட் பண்ணலாம். ஆல்சோ இது 48 miles per hour ஸ்பீடில் போகும். நீங்கள் பைக்லாம் எப்படி ஓட்டுவீங்களோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் இதை நீங்கள் ரைட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அதில் உட்காந்து ரைட் பண்ணும்போது ரொம்பவே ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ எப்படிச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.